यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विक्राणन पद्धतीक्षम् हयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। कदाचित् क्वापि केनापि कवितार्किकसिंहमाम् श्रीकान्ततत्पराचार्येष्वप्रसक्ताकसम् कुरु। यत्पदाम्बोरुध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। अविवेकघनन्धरिङ्मुखे बहुधा सन्ततदुःखवर्षिणी भगवन् भवदुद्दिने पथः खलितम् माम् अवलोकयाच्युत। नमृषा परमार्थमेव मे शृणु विज्ञापनमेकमग्रतः यदि मे न दयिष्यते ततः दयनीयः तव नाथ दुर्लभः। ஸ்லோகத்துக்கு இன்னைக்கு வியாக்கியானம். 49வது ஸ்லோகத்துல சுவாமி அளவந்தர் சாதித்த பகவன்னே பவதுர்தினே பதா கலிதம் மாம் அவலோகயாச்சுத என்பதாக. ஹே பகவன்னே, ஞானசக்தி அதி பரிபூர்ண குணங்களாலே நிரம்பி இருக்கின்ற எம்பெருமானே, நேரில் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். நான் எங்க இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, வெளிச்சம் காட்டக்கூடிய சூரியன் இருக்கச்சேயே கூட அது மேகங்களாலே சூழப்பட்டு இருந்தால், நல்ல மழையும் கொட்டி தின்னாக்க வழி தப்பி நடந்து போற மாதிரி வழி தப்பி போய்கொண்டிருக்கின்றேன் நான். கலிதம் மாம் அவலோகையாச்சுத. என்ன வழி தப்பி போவது என்று கேட்டால், இந்த வழின்றது இருக்க பெரியவாழ் சென்ற வழி இல்லாமல் வேற வழியில போனா அது வழி தப்பி போறதுதான். அது அந்த வழி தப்பி இந்த சம்சாரம் அவிவேக தன கனந்த திங்முகேன்னர். இங்க அவிவேகமாகிற ஒரு பெரிய மேகம், அந்த மேகம் சூழ்ந்திருக்கின்றது. அதோடு இல்லாத துக்கத்தெல்லாம் துக்கங்களாகிற மழை பொழிகிறது. மேகமும் சூழ்ந்து இருந்து அந்த சூரிய ரஷ்மி படாமல் இருந்து மழை கொட்டி தின்னாக்க அந்த வழியில போயிட்டு இருக்கவளுக்கு அந்த அடுத்த பதத்தை அடுத்த அடி எங்க எடுத்து வைக்கணும்னு தெரியாத வழி தப்பி போயிடுவாளாம். அந்த மாதிரி நான் இப்ப வழி தப்பி போயிட்டு இருக்கேன் என்பதாக சொன்னார். பவதுர்தினே பதஹா ஸ்கலிதம் மாம் பதஹா ஸ்கலிதம், அந்த பதஹா அந்த வழியிலிருந்து நழுவின நான். என்னை நீ கடாட்சிக்க வேண்டும். கடாட்சிச்சு பண்ண வேண்டிய பிரார்த்தனை இவர் என்ன பண்றார்னா, நேர் வழியில செல்லும்படியாக செய்ய வேண்டும் என்பதுதான் சொல்றார். ஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுத என்பதாக சொல்லுகிற அந்த பதஸ்கலிதம் அப்படின்றது இருக்கு பாருங்க, சாஸ்திரியமாக அதாவது முன்னாடி பார்த்து வர்த்திக்க வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே அருளி செய்கிறார். ஒரு பதத்தை எடுத்து வச்சமானா, காலடியை எடுத்து வச்சமானா, அடுத்த வழி வைக்கிறது என்ன, பள்ளமா மோடா எப்படி இருக்குன்றத பார்த்து வைக்கணும் என்பதாக. அந்த பெரியோர்கள் சென்ற பாதையிலே செல்ல வேண்டும். அந்த பாதையிலிருந்து நான் நழுவினாக ஆகிவிட்டேன் என்பதாக அர்த்தம். அந்த வழி தவறிடுத்துன்னா, ஒடுவினை தூற்றுள் நின்று பாவியேன் பலகாலம் வழி திகைத்து அலமருகின்றேன். கொடுவினை தூற்றுள் நின்று, கொடுவினை
இந்த சம்சாரம் ஆகிற இந்த என்ன இந்த வினைப்பயன் தானே இந்த சம்சாரம்ன்றது. இதுக்குள்ளேயே இருந்துட்டு பல காலம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அந்த வழி தப்பி பாவியேன் பல காலம் வழி திகைத்து அலமருகின்றேன். அடுத்த பதத்தை எடுத்து எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன். நானு என்ன செய்யறதுன்னு தெரியாத நான் இனம் புரியாத ஒரு வேதனையில நான் தவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார். அப்பேற்பட்ட எனக்கு என்ன நல்வழிப்படுத்துறது நேர்வழிப்படுத்துறது யாரால முடியும்னா உம்ம ஒருத்தராலதான் முடியும், அதுவும் உம்முடைய கட்டாட்சம் போகணும் அப்படின்னார். ஸ்கலிதம் மாம் அவலோகயா அச்சுதாம் மாம் ஹே அச்சுதா பெருமாளே மாம் அவலோகயா என்ன நீ பார்க்க வேண்டும் என்பதாக சொல்ற. முடோயம் அல்பமதிஹி அல்ப விசிஷ்டிதோயம் இஷ்டம் மனோச விஷயி நமயி பிரசங்கி இத்தம் கிருபாங் குரு மயி பிரணதே கிளேச துவாம் ஸ்தோகம் அம்புஜ பவோபிஹி தேவதேச என்பதாக சொல்றார். இவர் கேட்கிற எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றது பெருமாளுக்கு தெரியும். இவன் சாதாரணம் இல்ல, இவன் பரம முட்டாள் என்பதாக நன்னா தெரியும். இவன் அறிந்தவன் இல்லைன்றது தெரியும். இவன் அல்பால்பமான பிரயோஜனங்களுக்கு அல்பால்பமான ஒரு காரியங்களையே செய்து கொண்டு இருக்கின்றவன். ஒரு சின்ன சின்ன பிரயோஜனத்துக்காக சின்ன சின்ன காரியத்தையே பண்ணிட்டு இருக்கவன். நான் இவனுடைய மனசு எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா எல்லாத்தாலையும் அவிஜயினாலேயே சூழப்பட்டதாக இருந்துருக்கு. இப்படி இருந்தாலும் கூட என் விஷயத்துல நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இது கட்டாட்சம் பண்ணணும், என்ன கட்டாட்சிக்கணும்னு பிரார்த்திச்ச அந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் 50வது ஸ்லோகம் இன்றைய தினம் பார்க்க போறோம். நமிருஷா பரமார்த்தமேவமே சிருணு விஜ்ஞாபனமேகமக்ரதஹ யதி மே நதயிஷ்யதே ததஹ தயனீயஹ த்வநாத துர்லபஹ. எனக்கு நீ உன்னுடைய கட்டாட்சம் பண்ணி உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழுந்து என்ன நேர் வழியில செல்லும்படியாக செல்லும்படியாக செய்து எனக்கு அனுகிரகம் புரியணும்னு அவர் சொன்னாராம். இந்த ஆளுநர் சொன்ன உடனே பெருமாள் சொல்றாராம், இந்த பிருத்திவி மண்டலத்துல நீ ஒருத்தன்தான் இருக்கேன்னா அனுகிரகம் பண்றதுக்கு உன்ன காட்டிலும் கஷ்டப்படுறவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா, அவளுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்றேன் நானு. அப்போ உனக்கு என்ன யாரெல்லாம் உன்ன காட்டிலும் ரொம்ப கஷ்டப்படுறவா இருக்காளோ அவளுக்கு முன்ன அவள்லாம் இருக்கிறபடினால அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அப்புறமா உனக்கு வரேன் நானு, உன்ன நான் கட்டாட்சிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்படி பெருமாள் சொல்றதா நினைச்சுண்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. நபுருஷா பரமார்த்தமேவது இது மாத்திரம் இல்ல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் நானே அப்படின்ன. எனக்கு உம்முடைய கிருபை தவிர வேற ஒன்னும் வழி இல்லாமல் இருந்துருக்கு. எனக்கு மாத்திரமில்ல உமக்கும் ஒரு விஷயம் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். எனக்கு கணக்கு நீர் அனுகிரகம் பண்ணலேன்னு வச்சுக்கோமே, அந்த கிருபாவான்ற பேரையே நீர் இழந்துடுவேர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. இவர் கொஞ்ச நாய் கெஞ்சி பாப்பேர், கொஞ்ச நாய் மிரட்டி பாப்பேர், இப்படி மாத்தி மாத்தி எதனா பண்ணுவேர், அந்த மாதிரி பாக்குற. எனக்கு அனுகிரகம் பண்றது எனக்காக மாத்திரமில்ல உனக்கும் தான், இது உனக்கும் ஒரு லாபம் இருக்கு எனக்கு அனுகிரகம் பண்றதுனால, அத்தான் நான் சொல்றேன் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி என்ன எனக்கு என்ன லாபம் உனக்கு என்ன லாபம் இதெல்லாம் பெருமாள் கேக்குறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏனா போயிடுவான்னா அப்படின்னு சொல்ற. இல்ல இல்ல நான் நிஜமான ஒரு விஷயத்த சொல்றேன் நானே அப்படின்னு. நம்ருஷா பரமார்த்தமேவமே சிருணு விஜ்ஞாபனமேகமக்ரதா தவாகிரதா. உன்னுடைய எதிரில நான் எங்கேயோ இருந்துட்டு சொல்லல, நீ இருக்க உன் எதிர நான் ஒரு விஜ்ஞாபனம் பண்ணுகின்ற, நான் ஒரு விண்ணப்பம் பண்ணுகின்றேன், அந்த விண்ணப்பத்தை என்னுடைய விண்ணப்பத்தை நீ கேட்கணும் என்பதாக சொல்ற. நம்ருஷா பரமார்த்தமேவமே இந்த பெருமாளுடைய ஹிருதயத்துல சொல்ற
நீ இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால எத்தனையோ பொய் சொல்லி எப்படியோ நடந்துட்டு இருக்க மாதிரி இதுவும் ஒரு பொய்யோ என்னமோ என்பதாக அவர் நினைக்கிறார். காரியம் ஆகணும்னாக்க நாம எவ்வளவு வேணா பொய் சொல்லுவோம். ஒருத்தனிடத்துல போய் காரியம் ஆகணும்னு சொல்லச்சு, ஒரு பெரிய ஒரு உற்சவம் நடக்கிறது, நாளைக்கு உற்சவம் நடக்கணும், என்ன பண்ண போறது அப்படின்னா ஒருத்தர கூட ஒரு பைசா கொடுக்கல, என்னண்டியும் ஒரு பைசா இல்ல, தேவர் என்ன கொடுக்கறதோ அதுதான் நாளைய உற்சவத்துக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோம். அவனுக்கு சொல்ல செய்ய அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி எத்தனை பேருன்ற சொல்லியிருப்பான், அத்தனை பேருண்டையும் இதே மாதிரி சொல்லி சொல்லிதான் வாங்கியிருப்பான், அதெல்லாம் நாமளும் ஒருத்தன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு ஏகதேசம் தான் இவன் கொடுப்பான். இந்த மாதிரி வார்த்தையை சொன்னவானாக்க அந்த பேசச்சேயே அவன் நிஜத்தை சொல்றானா பொய்ய சொல்றானான்னு தெரியாது, தெரியும். இப்ப ஒருத்தர் இடத்துல போய் சொல்றான், ஆத்துல நாளைக்கு காத்தால பெருமாள் திருவாராதனத்துக்கு அரிசி கிடையாது அப்படின்னா, இந்த காலத்துல உஞ்சவருத்தின்னு சொல்லுவா, அந்த உஞ்சவருத்தின்றது அதுதான் நமக்கு ஏற்பட்ட விருத்தி, அதுதான் ஒவ்வொரு பிராமணனும் செய்ய வேண்டிய ஒரு விருத்தி. அந்த உஞ்சவருத்தி பன்னெண்ட நாள்லாம் எல்லாரும் ரொம்ப ஒரு மன சந்துஷ்டியோட திருப்தியா இருந்திருந்தா, இன்னைக்கு நம்ம எவ்வளவோ சம்பாதிச்சா கூட அந்த மனசுல ஒரு சந்துஷ்டி இல்லாமல் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த உஞ்சவருத்தியில எத்தனையோ விதமான உஞ்சவருத்திகள் இருந்திருந்தன. அஸ்வஸ்தன விருத்தி என்பதாக ஒரு விருத்தி, சிலோஞ்ச விருத்தி, அஸ்வஸ்தன விருத்தி என்பதாக. அஸ்வஸ்தன விருத்தின்றது என்னன்னு கேட்டா, இன்றைய தினத்துல பெருமாள் நமக்கு ஆராதனத்துக்கு, பெருமாள் ஆராதனத்துக்கு உண்டான திரவியம் கொடுத்துட்டேனாக்கா இது போறோம், நாளைய தினத்துக்கு உண்டானதை பெருமாளை நமக்கு ஏற்படுத்துவேன்ற ஒரு விசுவாசத்தோட அந்த அஸ்வஸ்தன விருத்தி இன்றைய தினத்துக்கு உண்டான விருத்திய மாத்திரம் பாத்துக்கிறது, இது கேட்குவா, இது அஸ்வஸ்தன விருத்தி. சிலோஞ்ச விருத்தின்னாக்கா இந்த தானியங்கள்லாம் அங்கங்க இறஞ்சிருக்கும், அந்த இறஞ்சிருக்கிற தானியங்களை எடுத்து வந்து அது அன்னைக்கு தினத்துக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு ஆகும் போல இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அன்னைக்கு பண்றது. இது சிலஞ்ச விருத்தி அஸ்வஸ்தன விருத்தின்றது. வேனுடைய பிரபிதாமகன் வலையபேட்ட சுவாமி திருக்குடந்தையில எழுந்த மகான் அந்த சுவாமி எல்லாம் உஞ்சவருத்தி வலைப்பேட்டையில இருந்து கும்பகோணத்துக்கு, வலைப்பேட்டைன்றது கும்பகோணத்துக்கும் கும்பகோணத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்திருக்கு, ஒரு தனி ஆசிரமம் காவேரி கரையில ஒரு தனி ஆசிரமத்துல எழுந்துள்ள இருந்த இங்க சிஷ்யாளுக்கு எல்லாம் காலட்சேபம் சொல்லிட்டு எழுந்த அஸ்வஸ்தன விருத்தின்னா அன்வர்த்தமான அஸ்வஸ்தன விருத்தி. இன்றைய தினத்துல பெருமாள் திருவாராதனத்துக்கு என்ன இருக்கோ அது பெருமாள் சங்கல்பிச்சா போறோம், நாளைக்கு நமக்கு பெருமாள் சங்கல்பிப்பேன்னு ஒரு எண்ணத்தோட எழுந்துள்ள இருந்தவர். அங்க திருக்குடந்தைக்கு ஒரு சொம்பு எடுத்துட்டு இந்த தத்துவமுத்தாக்கலாசம் அதிகரண சாராவளி இப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை சொல்லிட்டு வாசல்ல எழுந்தருளுவ, அந்த வாசல்ல எழுந்தருளச்சேயே அங்க இருக்கிறவாள்லாம் தன்னால முடிஞ்சது எனக்கு உண்டானது என்ன உண்டோ அத சுவாமிக்கு சமர்ப்பிச்சு நாம் நிரம்பர வேண்டும் என்பதற்காக காத்துருப்பா. அது அந்த சொம்பல அதை சமர்ப்பிச்சுட்டாங்கனாக்க அது ரொம்ப போயிடுச்சு அப்படின்னாக்க இன்னைய தினத்துக்கு உண்டானது பெருமாள் சங்கல்பிச்சு தெரிஞ்சுட்டு திரும்பிடுவார். நாளைய பத்தி பாத்துக்கலாம். பெருமாள் நாளைக்கு நம்ம அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர், அவருடைய வஸ்துக்கள், நம்மள பட்டினி அவர் போடுவேறான்னா அகையில அதை பண்ண மாட்டார் என்பதாக இப்படி உஞ்சவருத்தி பண்ணி, ஆனா அந்த உஞ்சவருத்தி பண்ணி பாகவத ஆராதனம் ஆத்துல எத்தனை பேர் சாதம் போட்டுண்டு, அந்த ஆசிரமத்துல சாதம் போட்டு அவளுக்கு சொல்லி வச்சு அகோராத்திரம் காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சு, இப்படித்தான் காலக்ஷேபம் மாத்திரமில்ல சாமான்ய சாஸ்திரங்கள் எல்லாமும் தர்க்கம் மீமாம்ச வியாக்கரணம் முதலிய சாஸ்திரங்கள் அத்தியனம் இவைகளையும் சொல்லி வச்சு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பண்ணின காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற காரியம், யூனிவர்சிட்டி கூட எத்தனையோ டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ற காரியங்கள்லாம் அங்க ஒரு ஆசிரமத்துல இருந்துட்டு சுவாமி பண்ணி வச்ச அந்த சுவாமியினுடைய மகாத்மியத்தை அடிக்கடி என் திருத்தகப்பனார் சொல்ற வழக்கம், அவர் வாயிலாக கேட்டதை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்துக்கு உரைச்சு அன்னைய தினத்துக்கு என்ன உண்டோ அது போறோம்னு இருந்தோ, அதே மாதிரி காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமி எழுந்துள்ள இருந்த அவரும் அப்படிதான் உஞ்சவருத்தினால
உன்னுக்கு உண்டு, அன்னைக்கு இருக்கிறது என்ன இருக்கோ அது போறோம் அப்படின்ற ஒரு திருவள்ளப்பட்டு அப்படி எழுந்துட்டு இருந்தவர். அதுக்கே சொல்லுவார், பகவன் பவதுப்தினே பத்தேன்ற ஒரு நாள் பெரிய மழை பெஞ்சுதான். காத்தால இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மழை கொட்டின்றே இருந்திருக்கு. இந்த கொட்டின்றே இருக்கிறதுனால மழையில வெளில வந்து ஒன்னும் உஞ்சவர்த்தி பண்ண முடியாது, யாருமே அவரால் வர முடியாது. ஆசிலேயே எழுந்தருள் இருந்த இப்போ இங்க இருந்த காஞ்சிபுரத்துல இருந்த ஒரு தனிக்கர் அவர் தாத்தாச்சாரத்தர் என்ன பண்ண, ஏய் நாவல் பாகம் சுவாமி இன்னைக்கு காத்தால இருந்து ஏழவே இல்லடா, அவர் திருமாளிக்கு இல்ல, இன்னைக்கு திருமால் திருவாராதனை என்ன ஆறுதோ தெரியல, போய் பார்க்கணும், மழையா இருந்தாலும் போய் பார்த்து அவர் கொண்டு போய் கொஞ்சம் கொண்டு சமர்ப்பிக்கணும்ட்டு ஒரு மரக்கால் அரிசி எடுத்துட்டு அந்த திருமாளிக்கு போயிருக்க. அந்த திருமாளிக்கு போனாக்க அந்த மழையிலையும் கூடை பிரச்சனையும் போயிருக்கு. அங்க போனாக்க வந்து அடுப்பெல்லாம் மொழி கோலம் போட்டு வச்சிருக்கு, ஏன்னா அடுப்பு மூட்டுறதுக்கு அரிசி இல்லை திருமால் திருவாராசனத்துக்கு, ஆனா மழையா கொட்டுறது. அப்படி பெருமாள் ஏதோ சங்கல்பிப்பார்னு வாசல்ல புஸ்தகத்தை பார்த்துட்டு எழுந்திருக்கிறான், ஏதோ கிரந்தங்களை சேவிச்சுட்டு எழுந்திருக்கிறான், இதை கொண்டு போய் சமர்ப்பிச்சு சேவிச்சு இது பண்ணிருக்கிறான். ஆஹா, அப்ப சொல்லச்சே பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கு, அவன் எப்படியானா அவனுக்கு திருவாராதனத்துக்கு அமுது பிடி போகணும்னா அவன் கொடுத்துட போறான், நம்மளால என்ன இருக்கு என்பதாக சுவாமி சாச்சர்னு சொல்லுவாள். அப்படிப்பட்டவாள்லாம் எழுந்தருள் இருந்த ஒரு சன்னிவேசம். இவாள்லாம் அஸ்வஸ்தன விருத்தி பண்ணுவான், அவ பண்றது இருக்கு பாருங்கோ அது உண்மையானது. மீதி ஒருத்தன் போய் சொல்றான், நாம போய் ஒருத்தனை கேட்கறோம் அப்படின்னா நாளைக்கு அத்தலைக்கு எனக்கு சாதம் கிடையாது, நான் எங்கேந்தோ வந்திருக்கேன், நான் போறதுக்கு சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்ல செய்யே தெரியும். இவன் நிஜமா நம்மள்கிட்ட சொல்ற மாதிரி 10 பேருண்டையும் சொல்லுவான், அதே மாதிரி நம்மள்கிட்ட அதே மாதிரி 10 பேருண்டையும் வாங்கி வச்சுட்டு இருப்பான். இப்படி பண்றவனும் இருந்துட்டு இருக்கான். நான் பட்டினத்துல சில பேரை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு அபஸ்வரமா சிலதெல்லாம் சொல்லிட்டு சில மந்திரங்களை சொல்லிட்டு வருவான். அங்கேருந்து வந்தாக்க ஒரு 4 பேரை வருவா, ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு சுவாமி, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு சிரமமா இருக்கு, தன ரூபாவும் பெருமாள் அனுக்கணும் இது பண்ணோம் அப்படின்னு வாஸ்தவமாவே நிஜந்தானுக்களும் நினைச்சிட்டு நாம அவளுக்கு எதனா ரூபா கொடுத்து எல்லாம் பண்ணமானாக்க நான் போவேன் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் அங்கேருந்து பஸ்ல ஏறி அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷன்ல இருந்து வேற இடத்துக்கு போவேன். என் கண்ணெதிரியே என்னெண்டு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிட்டவன் கம்பீரமா ஆட்டோல ஏறி தம்பாட்டுக்கு போவான் ஸ்டேஷன் வரைக்கும், அவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறதுக்கு. இப்போ எவ்வளவு இருந்தா அவனால செலவழிக்க முடியுதுன்றது பாக்கணும். இப்ப அவன் நம்மளிடத்துல பண்ணின பிரார்த்தனை இருந்துட்டு இருக்க அது பொய், இவெல்லாம் பண்ண வஞ்சவர்த்தி இருக்க இது சத்தியமானது, இது பொய் மெய் என்கிற ரெண்டுத்தையும் பார்க்கணும். இப்போ ஆளவந்தார் அருளி செய்கின்றார், நான் கலிதம் மாம் அவலோகயாச்சிதா பதாஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சிதன்னார், நான் இந்த வழியிலேருந்து தவறி போயிட்டேன், உன்னுடைய கட்டாட்சம் ஒண்ணுதான் ஓணும், அந்த கட்டாட்சம் தான் என்ன நேர் வழியில செல்லும்படியாக செய்யும் அப்படின்னு சொல்றதற்க, இந்த வார்த்தை பொய்யான வார்த்தையா அல்லது சத்தியமான வார்த்தையா என்று ஈஸ்வரனுக்கு ஒரு சந்தேகம் வரதான். உன்னுடைய பிரார்த்தனை நிஜமாவே பண்றியா இல்ல வெறுமையானா என்னிடத்துல ஒரு என்னிடத்துல இருந்து ஒரு பலத்தை எதிர்பார்த்து நீ பண்றியா என்று கேட்கிற மாதிரி இருக்கான். அதுக்கு பதில் சொல்றா, நம் ரிஷா பரமார்த்தமேவமே, நம் ரிஷா நாம் பண்ற பிரார்த்தனை இருக்க இது பொய்யில்ல, இது அந்தர்ஹதயத்திலேருந்து நாம் பண்ற வார்த்தை இது அப்படின்னு சொன்ன. ஒரு லௌகிகர் பக்கலிலே இரக்கம் பிறக்கைக்காக அபுத்தியா சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல இது, வந்து மீதி பேருக்கு வேணா இரக்கத்துக்காக சொல்ற வார்த்தையா இருக்கலாம், நான் பேசறது இருக்கேன் இது பொய்யே இல்ல சத்தியமான வார்த்தை. பரமார்த்தமேவமே பொய்யில்லன்னு சொன்னா போறோம், நிஜம்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன சொல்றது என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உன்னிடத்துல மெய்யே விண்ணப்பமாக நான் செய்கிறேன், இதை நான் செய்யற இது இருக்கேன் இது சத்தியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாராம்.
அதுக்காக ரெண்டு இது சொல்லிருக்க. நான் உன்னிடத்துல மெய்யா தான் சொல்றேன்னு பரமார்த்தமேவ அப்படின்னு சொன்னாலே போறோம். ஆனா இல்ல பொய்யில்லைன்றது ஒன்னு சொன்னாலே போறோம். ரெண்டெடுத்து ரெண்டையும் சொல்லி நான் பொய் சொல்லல சத்தியமா சொல்றேன் சொல்றதுனால அந்த பெருமாளுக்கு தன்னிடத்திலே ஒரு பிரீத்தி ஏற்பட்டு தன் விஷயத்திலே அவனுடைய கிருப்பை பெருமாள் தன்னுடைய கிருப்பை நம்மிடத்துல விழுந்து நம்ம ரக்ஷணம் பண்றதுக்கு உண்டானதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணத்தை சொல்ற என்று சொல்லுகின்ற. நம்ருஷா பரமார்த்தமேவம் பரமார்த்தமேவம் பரமார்த்தம் அப்படின்னா இது சத்தியமானது அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த சத்தியமானதுன்றது சொல்லச்சு என்ன ரட்சிக்கிறதுக்கு மாத்திரம் சொன்ன விஷயம் இல்ல என்றது. உன்னை விட்டா வேற யாரும் ரட்சிக்கிறதுக்கு யாரும் இல்ல, நீதான் ரட்சிக்கணும்ன்றத தெரியப்படுத்திருக்காக இது சொல்ற. இது உற்சாகத்துக்கு வெறும் ஏதோ ரட்சணத்து மாத்திரத்துக்காக சொன்ன விஷயம் இல்ல என்று கேட்டேன். பொய் நின்று ஞாலமும் பொல்லா ஒழுக்கும் ஒழுக்குடும்பும் இன்னென்ன நேர்மை இனியாமராமையும் உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று சொல்லுகின்றார் ஆழ்வார். அந்த ஆழ்வார் பாசுரத்திலே தம்மனுடைய மனசுல வச்சிருந்து இந்த இடத்துல சொல்றார். இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டலையோ கேட்டருளாய் அப்படின்னு சொல்றார். இமையோர் தலைவா அப்படின்னார். இந்த இமையோர்ன்றது நித்தியசூரிகளை சொல்லுகின்றார். நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனாக சதா பசியந்தி சூரியகா என்று எப்பொழுதும் பார்த்து கொண்டு எப்பொழுதும் நித்தியசூரிகளாலே தொழுது கொண்டு இருக்கக்கூடியவராக இருந்திருக்கிற எம்பெருமானே இமையோர் தலைவா அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ மெய் நின்னு கேட்டருளாய் என்று சொல்ற. என்னுடைய விஞ்ஞாபனம் இதம் சத்தியம், நான் சொல்ற வார்த்தை இருக்க இது சத்தியமானது அப்படின்னார். இது பொய் நின்ன ஞானத்திலேருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே இது சத்தியமான விஷயம். இந்த சத்தியமான விஷயத்தை மெய் நின்று நீயும் சத்தியமா இருந்து கேட்டருளாய், இதை அனுகிரகம் பண்ணணும், நீ கேட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ஆழ்வார் பாரித்த விஷயத்தை இங்கு சொல்லுகின்றார். நம் ரிஷா பரமார்த்தமேவமே ருண விஜாபனம். இது நீ சர்வஜனாக இருந்தாலும் சர்வேஸ்வரனாக இருந்தாலும் கூட உனக்கு தாசனாக இருந்திருக்கிற வார்த்தை. இந்த விஜாபனம்ன்ற சப்தத்தை சொல்ற. என்னுடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லாமோ? சொல்லல. என்னுடைய விண்ணப்பத்தை கேளு, நான் எதிர நான் விண்ணப்பிக்கின்றேன் அதை சொல்லு. இது என்ன வார்த்தைக்கும் விண்ணப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன கௌரவப்பட்டவர்கள் எதிரே சொல்ற பேச்சு இருக்கு, அது விண்ணப்பம். கமாண்ட் கூட பண்ணலாம் இல்லையோ, கீழே இருக்கவாள் கமாண்ட் பண்றது இருக்கு, இல்ல சகஜமா இருக்கவாள் எதிரே சொல்ற வார்த்தை, அதுகெல்லாம் வார்த்தை. கௌரவப்பட்டவாள் எதிரே சொல்லுகிற வார்த்தை இருந்துருக்கு, அதுக்கு விஜாபனம் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நான் உன்ன சுவாமியா பாவிச்சு பாவிக்கிறதுல உண்மையாக நீதான் சுவாமியாக நீ இருந்துருக்க, உன்னுடைய அடிமையாக நான் இருந்துருக்கேன். ஒரு அடிமை சுவாமியினுடைய சன்னதியில சொல்லக்கூடிய வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையை தான் நான் இப்ப நான் சொல்றேன் நானு. ஆகையால இந்த வார்த்தை தான் விஜாபனம். இந்த விஜாபனத்தை சொல்லு, அந்த விஜாபனத்தை கேட்கணும் என்பதாக சொல்லுகின்ற. ஸ்ருணு விஜாபனம். ஸ்ருணு அப்படின்னு கேட்கிற, இது கேட்கணும் அப்படின்னு கேள் அப்படின்னு அவர் என்ன கேட்க, அவர் எதிர சொன்னாக்க அவர் காதல விழாதையா போயிட போறது. அதுக்கு சொல்ற, அதை தட்டி கேட்கல, பா நான் சொல்றேன் பார், ஒரு விஷயம் கேளு கேளுன்னு சொல்றது. இது சாதாரணமா இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் நாம பல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்போம், பேசிட்டே இருக்கச்சு அவளுடைய கான்சன்ட்ரேஷன் நாம சொல்ற விஷயத்துல இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடும். அப்ப பார்த்து நாம சொல்றோம், பாபா நீ அங்கெல்லாம் வேடிக்கை பார்க்காத, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொன்னான். அவளுடைய அட்டென்ஷன் வேணும் இவ சொல்ற வார்த்தைக்குன்றதுக்காக சொல்றது. தட்டி சொல்ற மாதிரி பெருமாளிடத்துல இவர் விஜாபனம் பண்ற. நீர் எத்தனையோ பேரை பார்த்துட்டு எவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் சொல்றத காது கேட்கிறீரா இல்லையான்றது தெரியலையே அப்படின்றதுக்காக நீர் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன்,
ஒரு சத்தியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன், அந்த சொல்ல போற விஷயத்த நீர் காது கொடுத்து கேட்கணும் நீர் என்பதற்காக ஸ்ருணு என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ருணு விஜ்ஞாபனமேகமக்ரதா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது அதுதான் ஏக்கம்னு சொல்ற. இந்த ஏக்கம்ன்ற சப்தம் இருந்திருக்க அது பல அர்த்தங்கள்ல பிரயோகம் செய்யப்படுகிறது. அவன் ஒருவனே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறா, யாரா நடத்தி வைக்கிறா, இவன் ஒருவனே கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டான் அப்படின்னா இவன் ஒருத்தனை கல்யாணம் நடத்தி வச்சிட முடியுமான்னா, அது பொண்ணு பிள்ளை எல்லாம் வேணாமா, சம்பந்தி வேணாமா, யார் வேணாம், வாத்தியார் வேணாமா, எல்லாம் வேணாம்னா, அந்த பெரிய ஒரு பங்கன்ல இவன் முக்கியமானவனாக இருந்தான் என்பதை தெரியப்படுத்துவதற்காக ஒருவனே என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரியாக தான் இங்க ஏக்கம்ன்றது விஜயாபனம், எத்தனையோ பேர் விஜயாபனம், எத்தனையோ விஜயாபனம் எல்லாம் இருந்துருக்கும். இப்ப நான் சொல்ல போறது இருக்கு பாருது, இது உனக்கு மாத்திரமில்ல, எனக்கு மாத்திரமில்ல, நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போற விஷயம், அதை நீ கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும் என்பதற்காக ஏக்கம் என்கிற சப்தத்தை சொல்லுகின்றார். ஸ்ருணு விஜ்ஞாபனமேகமக்ரதா. அக்ரதா என்பதாக சொல்லுகின்ற, நீ எங்கே இருந்து நான் எங்கேயோ சொல்றதாக இருந்தேன்னா நீ காது கொடுத்து கேட்க முடியாது, போயிடலாம். உன் எதிரியே இருந்து நான் கதறேன் நானு, ஆகையால இந்த விஷயத்த நீ காது கொடுத்து நீ கேட்கணும் என்பதாக சொல்லுகின்ற. உன் எதிரியே இருந்து கதற அப்படின்னு சொல்ற, அப்ப யாருடைய காரியம் அப்படின்னு, இது வரைக்கும் இவர் சொல்ல போற விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக்கிறார். நமர்ஷா பரமார்த்தமேவமே ஸ்ருணு விஜ்ஞாபனமேகமக்ரதா யதிமே நதயிஷ்யசே ததா தயனீயஸ்தவநாத துர்லபா. யதிமே நதயிஷ்யசே ததா மே அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற, தான் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற ஒரு பெருமாளை அடைவதற்கு சாதனமாக சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாதவனாக நான் இருந்திருக்கேன். அந்த விஷயத்துல ஞானமும் இல்லை, சக்தியும் இல்லை, அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற நாம் அப்படின்னு சொல்ற, உம்முடைய கிருப்பையினாலே மாத்திரமே ரட்சிக்க தகுந்தவனாக நான் இருந்திருக்கேன். திகசிச்சும் அவிநீதம் நிர்தயம் மாமலஜம்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை கீழே சாதித்தார் அளவந்தார். அசுச்சிம் அவிநீதம் நிர்தயம் அலஜம் என்பதாக அசுத்தனாகவும் வந்து வினயம் இல்லாதவனாகவும் கையே இல்லாதவனாகலாம் இருந்திருக்க, என்ன நீ அனுகிரகம், எனக்கு என்ன அப்படிப்பட்ட என்னை கட்டாட்சிக்க வேணும் என்று பிரார்த்தித்தார். அதே மேதான் சொல்றார், அப்பேற்பட்ட என்னை, எல்லா துக்கத்துக்கும் பாகியாக இருந்திருக்கிற என்னை என்ன பண்ணும், எதிமே நதயிஷ்யசே, என்னிடத்திலே நீ தய பண்ணாத கணக்கு போயிட்டேர்னாக்கா, தவத தயனீயகா தவநாத துர்லபா அப்படின்னார். இப்ப தயேன்னு ஒரு குணம் இருந்துருக்கு, அந்த குணத்துக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். இவன் பெரிய கிருபாவான் அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு கிருப்பைன்றதுக்கு என்ன, தயன்றதுக்கு என்ன அர்த்தம் என்ன, பிறர்படும் துக்கத்தை போக்கடிக்க கூடியதாக இருக்கிற ஒரு எண்ணம், அதுதான் துக்கம், அதுதான் கிருப்பை. அந்த கிருபையும் எப்படின்னா தன்னலம் பாராமல் இவனுக்கு ஒரு அனுகிரகம், இவனுடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுனால தனக்கு ஏதான லாபம் வருமோன்னு எண்ணாமல் தன்னலம் பாராமல் பிறர்படும் துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய நிராகரண இச்சை, அந்த போக்கடிக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்க, அதுக்குதான் தயைன்னு பேரு. யார் தயை உடையவனாக இருந்துருக்கானோ அவன் தயாளு. யார் விஷயத்திலே இந்த தயையை செலுத்துறாளோ அவன் தயனீயன். என் விஷயத்துல நீ செலுத்தாத போயிட்டேர்னாக்க
உம்முடைய தயைக்கு வெளிப்பாடுன்றது வரவே வராது போயிடும். தயனீயஸ்தவநாத துர்லபம். அப்ப நான் உனக்கு சொல்றேன் நானு, நீ கிருபைய நான் எல்லாருக்கும் பெரிய தாத்தாவா இருந்துருக்கான்னு சொன்னாக்க, எல்லாருக்கும் கொடை வள்ளலாக இருந்துருக்கான். வள்ளல்ற சப்தம் எப்ப வரும் அப்படின்னா, வாங்கிக்கிறவன் இருந்தாதான் அவன் வள்ளலா இருக்க முடியும். வாங்கிக்கவன் இல்லாது போயிட்டான்னாக்க அவன் வள்ளலா ஆக முடியாது. யாரும் எனக்கு ஒன்னும் வாணாம்பான்னு சொல்லிட்டாள்னாக்கா, அப்புறம் இவன் வள்ளல் தன்மையை வச்சுட்டு என்ன பண்ணுவன், குடுக்கறதெல்லாம் 1 ரூபாய் நீயே வச்சுக்கோ, நீ அன்ன பிரபுவா இருக்க அப்படின்னா, பெரிய வாசல் பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு நான் அன்னதானம் பண்றேன் வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூட்டானா, வாங்கிக்கிறதுக்கு ஒத்துமே இல்லாத இருந்தான்னாக்கா இவனுடைய அன்னதானம் பண்றதுன்றது அதுவே சிறப்பிக்காமல் அதுவே ஆகாத போயிடும். அந்த மாதிரி நீ பெரிய டைட்டில் போட்டு இருக்கையே, சுவாமி தயாளுகு, அந்த தயாளுன்ற ஒரு பெரிய டைட்டில் போட்டு இருக்கையே, அந்த தயாளுகுன்றதுக்கு அந்த நீ தயாவோட இருக்கிறவன் அது யார் இடத்துல செலுத்துறதுன்றதுக்கு இருக்கு. என்ன நீ கணக்கு அநாதரம் பண்ணிட்டியானாக்கா, நான் உன்னிடத்துல கெஞ்சரன், கலிதம்மா அவலோக்கையாச்சுதான்னு நான் பிரார்த்தனை பண்றேன். என்ன கணக்கு நீ அப்படிப்பட்ட பிரார்த்தனை பண்ற, என்ன நீ அநாதரம் பண்ணிட்டியானாக்கா, உன்னுடைய தயைய செலுத்துறதுக்கு ஆளே ஆப்பிட மாட்டா, நீ அப்படியே கிடக்க வேண்டியதுதான், உனக்கு அந்த பேரே வீணா போயிடும் அப்படின்னு சொல்ற. எதிமே ந தயிஷ்யசே ததா தயனீய ஸ்தவநாத துர்லபா, ஆப்பிட மாட்டா அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்க. இதே ஆள வந்தாரே சொல்லிருக்க, சிராயமே குலமிவாதி லப்தா அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா, உன்னுடைய தயைக்கு உத்தமமான பாத்திரமாக இருந்துருக்க என்பதாக சொல்லுகின்ற. அங்கேயும் சண்டை போட்டிருக்க, பராபவோநாத நதேனு ரூபகா அப்படின்னு, உன்னுடைய திருவடியை சரணமாக பற்றினவருக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்க அத பார்த்து இருக்கிறது உனக்கு அனுரூபமாக ஆகாதுன்னு எல்லாம் சொல்லி சொன்னார். இப்ப இத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லி சொல்ற, என் விஷயத்துல கணக்கு நீ தயையை செலுத்தாத போயிட்டேன்னாக்க, உன்னுடைய தயைக்கு விஷயம் ஆறவா, ஆப்படவே மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்ற. ரொம்ப சுவாரஸ்யம் ஆச்சாரியம் எல்லாம் பண்ற வார்த்தை. பரமார்த்த ஸ்துதியில சுவாமி சாதிக்கிற, சரணாகத ரக்ஷண விரதீமாம் நவிஹாத்தும் ரணபூங்கவார்கசி துவம் என்பதாக சொல்லுகின்ற. அப்பா விபீஷணன் ராவணனே வந்தா கூட தத்தமசியா அபயம் புறான்னு சொல்ற, வரத்துக்கு முன்னையே அங்கிருந்து கிளம்பச்சேயே அவனுக்கு அபயம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னவராச்சே. அப்போ அப்பேற்பட்ட சரணாகத ரட்சண விரதி, சரணாகதால ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு விரதத்தோட இருந்துட்டு இருக்கவன், நான் ஒன்னு இடத்துல சரணாகதி பண்ணவன், என்ன நீ விட்டுடுவியா அப்படின்னு கேக்குற பரமார்த்த ஸ்துதியில. நவிஹாத்தும் ரணபுங்கசித்வம், என்ன நீ விடுவியா அப்படின்னு கட்டாயம் விட மாட்டேன், எனக்கும் நீ அனுகிரகம் பண்ணுவே அப்படின்னு அர்த்தம். இதே பெருமாள், இதே சுவாமி தேசிகனே தேவ பெருமாள் பார்த்து சொல்லி சொல்ற, புயோபி ஹந்த வசதிரியதிமே பவித்ரி யாம்யாசு துருஷ விருத்திஷு யாதனாசு சம்யக் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். அப்பா தேவ பெருமாளே, உமக்கு ஒரு பெரிய டைட்டில் போட்டு இருக்கு, அந்த டைட்டில் என்ன தெரியுமா, சரணாகத ரட்சகன் என்கிற ஒரு டைட்டில். இந்த டைட்டிலோடு நீர் அங்க நின்று மலை மேல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருந்தேர்னாக்கா, எனக்கு கணக்கு ஒரு காலத்துல உன்னுடைய திருவடியே பற்றாக கொண்டு, உன்னுடைய திருவடியே புகழாக கொண்டு அதை ஆசிரியிச்ச எனக்கு மறுபடியும் இந்த சம்சாரத்துல இருக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னாக்கா, யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாதனாசு, சாதாரணம் இல்ல இந்த ரௌரவம்லாம் சொல்லக்கூடிய நரக்க யாத்தனையாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல இருக்கும்படியாக ஒரு நிலை கணக்கு ஏற்பட்டுனாக்க, நீ பெரிய டைட்டில் போட்டு நின்று இருக்கிற மலை மேல சரணாகத ரட்சகன்றது அந்த டைட்டில் உமக்கு ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ உமக்கு அந்த டைட்டில் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த டைட்டில் நீர் காப்பாத்திக்கணும்னா என்ன நீர் ரட்சிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா அந்த டைட்டில் போட்டு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ற, எதிமே ந தயிஷ்யதே ததா, என் விஷயத்துல கணக்கு நீர் தய பண்ணாத போயிட்டே இருந்தாக்க, தயனீயஸ்த
அவநாத துர்லபாக. உமக்கு என்ன காட்டிலும் அதி நீச்சமா இன்னும் தன் இருந்து, ஏன்னா இந்த சிரமப்படுறவாளுடைய ஒரு கிரேட் பாக்கிறோம், வித்தியாசத்தை பாக்கிறோம். இவன் ரொம்ப சிரமப்படுறான், அவனுக்கு முன்ன அனுகிரகம், அவனுக்கு முன்ன நாம உபகாரம் பண்ணுவோம், இவெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அவனே சமாளிச்சுடுவான் அப்படின்னு பாப்போம். திருவேங்கட மலையில பெருமாள் சேவைக்கு போனோம்னா சரி, எல்லாரும் அந்த உள்ளூர்ல இருக்கவெல்லாம் நம்ம பார்த்தாலே ஒதுங்கி போயிடுவா, என்னடா அண்ணா இவன் எங்கேயான பெருமாள் சேவை பண்ணி வைக்க அண்ணன் கேட்க போறானேன்றதுக்கோசரம். அதுல சில பேர் அவ தவிர வேற வழியே இல்லாத இருக்கிறவா அப்படின்னு தெரிஞ்சா அவளுக்கு போனா போயிட்டு போறதுன்னு சேவை பண்ணி வைப்பா. ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணு இருக்கிறவாளா இருந்தாள்னாக்க அவனே சாமர்த்தியம் முடியும், அவனே எப்படியோ போய் சேவிச்சுட்டு போய்ப்பான், நம்ம ஒன்னும் பண்ணுவானா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி இங்க என்னடா என் விஷயத்துல என்னன்னு கேட்டேனாக்க, உன்னை விட்டா எனக்கு வேற வழி கிடையாது, ஆகையால உம்முடைய அனுகிரகம் இருந்தாதான் என்னால பண்ண முடியும், உமக்கும் பெரிய உபகாரம் பண்றவன் உபகாரம் பண்றவன் பேர் இருந்துனாக்க எனக்கு உபகாரம் பண்ணாதான் உமக்கு உபகாரம் பண்றவன் பேர் ஆகிடுவா. என்ன காட்டிலும் கஷ்டப்படுறவா யாரும் லோகத்துல யாரும் கிடையாது, ஆகையால என்னதான் முதலாளா வச்சுட்டு இருக்கோம், நான் சொல்ற வார்த்தை இருக்க இந்த வார்த்தை உமக்கு எனக்கு ரெண்டு பேருக்குமா சொல்ற வார்த்தை, எனக்கு மாத்திரம் சொல்ற வார்த்தை இல்ல, ஆகையால இது பரமார்த்தமா சொல்ற வார்த்தை, இது பொய்யில்லாத நிஜமாவே சொல்ற வார்த்தை. நிஜமா சொல்ற வார்த்தைன்றது ஒண்ணு இருந்தா போறோம், ஆனா அதுல ஒரு ஓரத்துல பொய்யும் இருக்குமோ என்னமோன்றதுக்காக பொய் இல்லாதன்றதையும் சேர்த்து சொல்ற, ஆகையால பொய் இல்லாத நிஜமா சொல்ற வார்த்தை, இதுவும் நான் எங்கேயோ சொல்ற வார்த்தை இல்ல, உன் எதிரே இருந்துட்டு கதற வார்த்தை இது, இது சாதாரண வார்த்தை இல்ல, இது விஜ்ஞாபனம், உன்னிடத்துல பண்ணக்கூடிய விண்ணப்பம், அதை நீ காது கொடுத்து கேளு, அது கொடுத்து கேட்டேனாக்க உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் நல்லது, இதை நீ கேட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தினால அளவந்த பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ற. நம்ருஷா பரமார்த்தமேவமே ஸ்ருணு விஜ்ஞாபனமேகமக்ரதாம் யதிமே நதயிஷ்யதே ததஹ தயனீய ஸ்தவநாத துர்லபாம் ததஹம் த்வதிருதேன நாத வாஹனே மதுரதே த்வம் தயனீயவான்ன விதி நிர்மிதமே ததன்வயம் பகவன் பாலயமாஸ்ம ஜீஹபஹம். எனக்கு ஆள் கிடைக்கட்டா போட்டமே, உனக்கு நீ என்ன சொன்ன இவர் பெருமாள் பார்த்து இவர் மறட்டுற, எனக்கு அனுகிரகம் பண்ணலன்னா உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் தயாளுன்னு சொல்லி பேர் போட்டுக்கவே உன்னாலும் முடியாது, உனக்கு யாருமே ஆளாப்பிட மாட்டேன், உன் தயெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொன்னாரோ இல்லையோ, போனா போட்டுமே எனக்கு கிடைக்காட்ட போனா போட்டோம் அப்படின்னு பெருமாள் சொல்றாரா. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ இது உனக்கு லாபமா எனக்கு லாபமா, இது ஆளவந்தாரு பார்த்து பெருமாள் கேக்குறேன், நான் உனக்கு அனுகிரகம் பண்ணனாக்க உனக்கு லாபமா எனக்கு லாபமா அப்படின்னு கேக்குறேன். அப்ப எனக்கு தான் லாபம் அப்படின்னு சொன்னாக்க உனக்கு இல்லாட்டா நான் யாருக்கானா கூட பண்ணிட்டு போறேன், அப்ப எனக்கு லாபம்னு சொன்னாக்க தானே உனக்கு பண்ணணும், அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொன்னாக்க, இல்ல எனக்கு உமக்கும் லாபம் ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி சொல்றியா அப்படின்னு கேக்குற. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் லாபம்னு சொன்னாக்க நம்ம ரெண்டு பேரும் விஷயத்திலையும் இந்த இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கவளா இருந்தாள்னாக்க அவ விஷயத்துல அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்ட பிராப்தி, அவ விரும்பாதது எது இருக்கோ அதெல்லாம் போயிடணும், அவ விரும்புறது கிடைக்கும்படியாக இருக்கணும், அது இருந்தாதான் அப்ப ரெண்டு பேருக்கும் லாபமாக ஆகும். அந்த மாதிரி எனக்கு ஏதானா ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது உன் மூலமா வந்தாதான் அது எனக்கு ஏற்புடையதாக இருக்கும், வேற யாரோ பண்ணாலாம் அதெல்லாம் எனக்கு ஏற்புடையதாக ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ ரட்சகனாக இருக்கிறதும் நான் ரட்சியனாக உன்னாலே ரட்சிக்கப்படுவனாக இருக்கிறதுன்ற இந்த ஒரு சம்பந்தம் இருந்திருக்க நீ வானான்னு சொன்னா கூட விட முடியாது, இது நம்ம ரெண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே இதே அளவந்தார் சொல்லிருக்க, ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனம் தேகா நஜாத்து மாத்து சரணோஜிஹாசதி என்கிற ஸ்லோகத்துல சொல்லச்சே, அம்மாவனுடைய தண்ணிபானம் பண்ணச்சே அம்மாவுக்கு கோபம் வருது, கோபம் வந்து அந்த குழந்தைய தூர கிடைச்சிட்டான்னா கூட அந்த குழந்தை என்ன பண்ணும், ருஷா நிறத்தோப்பி சிசு தனந்தையா அவ காலையே தான் சுத்தி சுத்தி வரும்,
என்ன தூரம் போட்டாளுன்னு அது போச்சுட்டு திரும்பி போகாது, பால்வானான்ட்டு திரும்பி போகாது. அந்த மாதிரி நீ என் விஷயத்துல அனுகிரகம் பண்ணாமல் போனேர்னா கூட, ஆனா நான் உன்ன விட்டு நான் வேற எங்கேயும் நான் போகமாட்டேன், உன் காலையேதான் உன் தருவடியே தான் நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பேன்னு இங்க திருஷ்டாந்த பரஸ்பரமா தான் எம்பெருமானுக்கு அடிமை என்பதை அருளி செய்தார். இப்பவும் மறுபடியும் சொல்ற, உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ரட்சக பாவ சம்பந்தம் இருந்துருக்க, நான் உன்னாலே ரட்சிக்கப்படுபவனாக இருந்திருக்கேன், நீ எனக்கு ரட்சகனாக இருந்திருக்கிற சம்பந்தம் இருக்கிறதுன்ற சம்பந்தம் இருந்திருக்க, அங்க எப்படி அம்மாவாவும் குழந்தையாவும் இருந்திருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க முடியாத சம்பந்தமாக இருந்திருக்கோ, அதே மாதிரி பிரிக்க முடியாத சம்பந்தமாக தான் இருந்திருக்கு. இந்த சம்பந்தத்துல இருக்கச்சே உன்னுடைய நிரங்குசமான சுவாதந்திரத்தை கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணாத போக கூடாது அப்படின்றது இந்த அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ற. ததஹம் த்வதுருதே நநாதவானை மதுருதே த்வம் தயனீயவான்னச. அப்பா உன்ன விட்டா எனக்கு அனுகிரகம் பண்றவா யாரும் கிடையாது. ததஹம் அப்படின்னு இந்த தயனீயனாக இருந்திருக்கிறவான்களுக்கு யாரெல்லாம் இருக்காளோ, இந்த சம்பந்தம் இருக்கிறவர்களுக்கு, அதாவது தேவருக்கு அந்த யாரெல்லாம் தயனீயமாக இருக்கிறவா கிடைக்காத போயிடுவாளோ, ஏற்கனவே சொன்னாரோ இல்லையோ, என்னை விட்டா உன்னுடைய தயைக்கு யாரும் ஆளாப்பட மாட்டா என்று சொன்னாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையில உன்னுடைய தயைக்கு உத்தமமான பாத்திரமா, அனுத்தமம் பாத்திரமும் தயாயாக என்பதாக சொல்லுகின்ற உத்தமமான பாத்திரமாக இருந்திருக்கிற நான் என்பதாக சொல்லுகின்ற அகம் நான் தன்னை சொல்லச்சே எப்படி இருந்திருக்கார், சாபராதனாக இருந்திருக்கவன், எத்தனையோ பாப்பங்களை பண்ணவன், எத்தனையோ பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாக வேண்டியவனாக இருந்திருக்கிறவன் நான், நிகிரகத்துக்கு ஆளாக இருந்திருக்கிறவனாக இருந்தாலும் கூட இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, அகம் தான் சொல்லச்சு அனுதாபம் பிறந்து இத்தனை நாள் பண்ண காரியெல்லாம் தப்பு, அவனுடைய திருவடி ஒன்றுதான் நமக்கு புகழ், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் என்று எண்ணக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நான் என்பதாக சொல்லுகின்றார். துவதுருதே நான் ஆதவான் என்பதாக சொல்லுகின்றார். துவதுருதே நான் ஆதவான், உன்னை விட்டாக்கா என்னை ரட்சிக்கிறதுக்கு யாரும் இல்லாதவனாக ஆயிடுவான், நான் அநாதையாக ஆயிடுவேன் ஒன்னு. ஆகையில நீதான் சர்வசக்தனாக இருந்திருக்க, மீதி பேர்லாம் பார்த்தாள்னா நான் பண்ண பாப்பத்தை பார்த்த உடனே இந்த பாப்பத்தை பண்ணவான எங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு பத்தி முதலாமவத்தில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையும் உழன்னோடு இழைத்து விழும் காகம் போல் என்பதாக சொல்லுகின்றார். எத்திசையும் உழன்று ஓடி எல்லா பக்கத்திலையும் சுத்தி சுத்தி போய் யாரும் ரட்சகளாக யாருமே கிடைக்காததுனால மறுபடியும் பெருமாள் திருவடியிலேயே வந்து விழுந்த மாதிரி இருக்கிற காகம் மாதிரியாக உன்னுடைய திருவடியில விழுந்துட்டு இருக்கேன். இந்த ஜென்மாவில் தானே பெருமாள் தேவ பெருமாளை பாக்குறோம், ரங்கநாதனை சேவிக்கிறோம், மற்ற சீனிவாசன் இடத்துலதான் பிரார்த்தனை பண்றோம், இத்தனை நாளா என்ன பண்ணிருந்த அப்படின்னா இத்தனை நாள்லாம் யார் யாரோ ரட்சகன் நினைச்சிட்டு யார் யாருக்கிட்டயோ போயிருந்தேன், இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது அவள்லாம் ரட்சகால் இல்ல, நீதான் எனக்கு ரட்சகன்றது நான் இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுட்டேன் நானு. ஆகையால் நான் அப்படிப்பட்ட நான் எப்படி விட்டுருக்கான், அவள்லாம் என்னுடைய பாப்பத்தை பார்த்துட்டு இவ்வளவு பாப்பம் பண்ணவன என்னால ரட்சிக்க முடியாது ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெத்தி அடிச்சுட்டான். நீதான் சர்வசக்தனாக இருந்திருக்கவன், உன்னை விட்டா எனக்கு யாரும் ரட்சகனாக யாருமே இல்ல, எனக்கு சுவாமியாக இருக்கிறவன் இல்ல அப்படின்னு. ததஹம் த்வதுருதே நநாதவானி மதுருதே த்வம் தயனீயவான்னச. நீர் திருவேங்கட மலையில மேல ஏறி உட்காந்து நின்றுட்டு இருக்கேருங்க, இங்க ஹஸ்தகிரி மலையில ஏறி நின்றுட்டு இருக்கேர், ரங்கநாதனா படுத்துட்டு இருக்கேர், எல்லா பக்கத்திலயும் இப்படி பார்த்துண்டு நித்ராடு நாபி நைதம் நிகிதா கடாட்சாக என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். அவர் ரங்கநாதன் தெற்க பார்த்து படுத்துட்டு இருக்கேராம், தெற்க பார்த்து படுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டா, மீதி பேர்லாம் சொல்லிருக்க விபீஷண ஆழ்வான ரட்சணம் பண்றதுக்கா, விபீஷண ஆழ்வான் அங்கேருந்து எழுந்தருள் பண்ணி கொண்டு வந்தார், வழியில வச்சுட்டு போயிட்டார். சரி அப்பா நீ ரங்கநாதன் ரங்கநாதர் விபீஷனை பார்த்து சொல்றா, நான் இங்கே இருக்கேன், நானும் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கேன்,
நீ சரி லங்கைக்கு போய் சேரு, நான் உன்ன இங்க இங்கிருந்தே உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறேன். விபீஷன் ஆழ்வான்னு அவரை பாக்கிறதுக்காக தான் தெற்க பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார். ஆனா சுவாமி மாத்தி சொல்றேன், அதுக்கு விபீஷன் ஆழ்வான் பாக்கிறதுக்கோசம் தெற்க பார்த்துட்டு இல்ல, ஆண்டாள் பிறந்த இடம் அங்க இருந்துட்டு இருக்கான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அந்த ஆண்டாளிடத்துல இருக்கிற ஒரு பிரேமையினால அவர் வந்து பாக்குறப்ப எல்லாம் அவர் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிருந்தா கூட நீதா கட்டாட்சான அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டாட்சம் மொத்தம் சேர்ந்து அந்த தெற்கையே பார்த்துட்டு இருக்கலாம், ஆண்டாள் எழுந்தொழி இருந்த சிவில்லிபுத்தோரே பார்த்துட்டு இருக்கேர் என்பதாக சுவாமி சொல்றார். இப்படி நமக்கு நீ பெரிய தயனீயவான், நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் இருந்துட்டு இருக்க. அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதா என்பதாக சொல்லுகின்ற சீனிதிநிதிம் அபாரமர்த்தினம் அர்த்திதார்த்தம் ரிதான தீட்ச சர்வபூத கிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜ மாசிரியேன்னு கூறத்தாழ்வான் வரதராஜ ஸ்தாவத்துல சொல்ற. அவர் ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு இருக்காராம். அர்த்திதார்த்தம் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறாளோ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுன்ற ஒரு சங்கல்பத்தோட கூட அந்த அத்திமலை மேல எழுந்தொழி இருந்துட்டு இருக்காருன்னு அப்படின்னா, அப்ப குடுக்கறதுக்கு வாங்கிக்கிறதுக்கு இருந்தா தானப்பா கொடுக்க முடியும், வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லாத போயிட்டுன்னா கொடுக்கறதுக்கு எங்க இருந்திருப்ப? அப்ப நான் தான் பாத்திரமா இருந்துட்டு இருக்கேன், நான் வாங்கிக்கிறதுக்கு நான் தான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு தான் கொடுக்கணும். மதுரு தேத்வம் தயனீயவான் மதுரத்தேத்வம் என்ன தவிர வேற யார் விஷயத்திலையும் தயனீயமாக ஆகாது அப்படின்னு தயா விஷயமாக ஆறவன் அபவசி உனக்கு உன்னுடைய தயக்கு விஷயமாக ஆகணும்னு என்ன கணக்கு விட்டுட்டேனாக்க என்ன மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் விட்டுட்டதா ஆயிடும் பாக்கணும். அப்ப என்ன மாதிரி இருக்கவா எல்லாரையும் விட்டாய் போச்சுனாக்க உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு யார் ஆப்பிடுவா? உனக்கு ஒத்தரும் ஆப்பிட மாட்டா. அப்போ அதுக்காக தான் சொல்ற என்ன, உன்னுடைய தயமே தயா குணம்ன்றதே இல்லாததான் போயிடும். அதுக்காக நான் சொல்றேன், மதுரத்தேத்வம் தயனீயவான் விதி நிர்மிதமே ததன்வயம் பகவன் பாலயமாத்மஜீஹபா. திருப்பி திருப்பி என்னவோ மிரட்டின்னு இருக்க பெருமாள் கேட்கிறான், என்ன விட்டா உனக்கு கிடையாது, உனக்கு தயனின்ற பேரே இல்லாத போயிடும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, இப்ப என்ன எனக்கு ஒன்ன ஒன்ன ரட்சிக்காத போயிட்டா எனக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு. விதி நிர்மிதமே ததன்வயம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருந்துட்டு இருக்கு பாரு, நீ ரட்சகனாகவும் நான் ரட்சியனாகவும் இருந்துட்டு இருக்கிறதுன்றது இருக்க, ஏத தன்வயம் இந்த சம்பந்தம் இது எப்படி பார்த்ததாக இருந்துட்டு இருக்குன்னா, இந்த முக்கியமான சம்பந்தம் உம்முடைய கிருபையினால வந்தது, இது உன்னாலையும் போட முடியாது என்னாலையும் போக்கடிக்க முடியாது, உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னார். உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்லச்சே இங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், ஒரு குடம் நீரிட்டு போகும் போன்ற சம்பந்தம் உறவு அல்ல இது அப்படின்னு. யாரானா போயிட்டாள்னாக்கா ஒரு தோண்டி தள்ள தண்ணி கொடுத்தாக்கா அது போயிட்டு சரி அவ போயிட்டு வாழ்க்க அவ சம்பந்தம் மூஞ்சி போச்சு மூழ்கியாச்சுன்னு தீர்ந்து போச்சு, அதுக்கப்புறம் அதை பத்தி ஒன்னும் நினைக்க மாட்டோம். அடுத்ததா இருந்தா அவளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏதோ ரெண்டு நாள் தீட்டு இருந்து ஒரு வாட்டி போய் அந்த தீட்டை கழிச்சிட்டோம்னாக்கா அந்த சம்பந்தம் போயிடுச்சு முடிஞ்சு போச்சு. அப்ப உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்க எப்படிப்பட்டதுன்னா, ஒரு குடம் நீரிட்டு போக்கடிக்க கூடிய சம்பந்தம் இல்ல, நீ போக்கடிக்கணும்னாலும் போக்கடிக்க முடியாது, நான் வானான்னு சொன்னாலும் அது போகாது, இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் இருந்துட்டு இருக்கிறது என்ன. அப்போ எத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றோமே யாமோ உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்பதாக ஆண்டாள் பாரிக்கின்ற விஷயம், அவள் கடைசியா ஒரு பிரார்த்திக்கிற விஷயம், எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு, உனக்கு உமக்கே ஆம் ஆட்செய்வோம் ஆட்செய்வோம்ன்றது அந்த கைங்கரியம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கைங்கரியம் பண்றதில்ல, எப்பவுமே உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை பிரார்த்திக்கிறோம் என்பதாக சொல்கின்றார் ஆண்டாள். அந்த மாதிரியாக நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம் இருந்துட்டு இருக்க, இந்த சம்பந்தம் சாதாரணமாக இல்ல, இது விதி நிர்மிதம் என்பதாக உம்முடைய கிருபையினாலே என்று சொல்லுகின்றார். விதிவாய்க்கென்று காப்பாரார் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார்.
பெருமாள் கணக்கு அவருடைய நிரங்குசமான ஒரு சுவாதந்திரத்தினால, தடையிடாத ஒரு சுவாதந்திரத்தினால ஒருத்தனை அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டேருனாக்க யார் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. அதுதான் பெருமாளுக்கு உண்டான ஒரு ஏற்றம். இப்படிப்பட்டதான ஒரு ஏற்றத்தை உடையவர். அவருடைய சுவாதந்திரத்தை இவனுக்கு ஏன் பண்ண, இப்ப இத்தனை நாள் ஏன் அனுகிரகம் பண்ணல, இன்னைக்கு மாத்திரம் என்னத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டேன். இத்தனை நாள் அனுகிரகம் பண்ணாததுக்கு காரணம் அந்த பெருமாளுடைய கிருபையினுடைய வெளிப்பாட்டுக்கு காரணமாக ஒரு செயலை நாம செய்யாததுனால அது ஒரு வியாஜமா போயிட்டு அந்த செயலை பக்தி பிரபத்தின்ற ஒரு செயலுக்கு நாம செஞ்சுட்டோம்னாக்க அடுத்த கட்சணம் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுற. அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சாச்சுனாக்க ஏன் இவனால இவனுக்கு வந்து இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண உடனே நீர் அனுகிரகம் பண்ணலாமா, இவன் ரட்சிக்கலாமான்னு யாரான ஒருத்தன் வந்து கேட்டான்னாக்க ஒன்னும் யார் கேட்டாலும் அந்த தடையை நிறுத்த முடியாது அப்படின்னு. பயங்குதஸ்யாத் துவை சானுகம்பே ரட்சாகுதஸ்யாத் துவை ஜாதரோஷே. இதுவும் சுவாமி தேசிகன் அட்டபஜாட்டகத்தில் சாதிக்கிற விஷயம். பயங்குதஸ்யாத் துவை சானுகம்பே, பெருமாளுடைய அனுகிரகம் கணக்கு நம்ம மேல விழுந்துருட்டுனாக்க அதுக்கப்புறம் பயம்ன்றதே நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அந்த அனுகிரகத்தை தடை பண்ண முடியவே முடியாது, ஒத்தராலையும் தடை பண்ண முடியாது. ரட்சா குதஸ்யா துவை ஜாதரோஷே, எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு நாம் கணக்கு ஆளாயிட்டோம்னாக்க அப்ப யாரிடத்துல போய் விழுந்தாலும் யார் காலில் விழுந்தாலும் நம்மள ரட்சிச்சுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்ப நான் உனக்கு என்ன சொல்றேன் தெரியுமா, ஆள வந்தார் சொல்ற பெருமாள் பார்த்து, நீர் எனக்கு ரட்சணம் பண்ண, நீர் என்ன ரட்சிக்கணும், நான் உம்முடைய ரட்ச வஸ்துவாக இருந்துருக்கிறதுன்றது இருக்க, இது விதி நிர்மித்தம், இது சாதாரணமான விஷயம் இல்ல, இது நம்ம ரெண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பந்தம்ன்றது ஏற்பட்டது. இந்த விதின்றது எதை சொல்றதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது, எம்பெருமானுடைய ஒரு கேவல கிருபையினாலே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ற. விதின்றது தெய்வம்னு எடுத்துட்டோம்னாலும் என்ன அவன் தள்ள எழுத்து அப்படின்னு அவன் விதி இப்படி எல்லாம் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையோ, அதே விதியை எடுத்துக்கோ, அது நீரும் மாற்ற முடியாது நானும் மாற்ற முடியாது. இப்படி இச்சாத ஏவ தவ விஸ்வபதார்த்த சத்தா என்பதாக சொல்லுகிற லோகத்துல இருக்கிற வஸ்துக்களுடைய சத்தன்றது இருக்கு, அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால இருந்துட்டு இருக்கு. இவன் இத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க அது பெருமாள் எழுதி வச்சது. நான் இன்னும் ரெண்டு நாள் முன்ன போனோம்னோ இல்ல இன்னும் பத்து நாள் கழிச்சு போனோம்னு நாம நினைச்சோம்னாக்கா அது நடக்காது. அது விஸ்வ பதார்த்த சத்த லோகத்துல இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வஸ்து எத்தனை நாள் இருக்கணும்னு பெருமாள் சங்கல்பிச்சிருக்காரோ அத்தனை நாள் தான் அது இருக்குமே தவிர அதுக்கு முன்னையும் போகாது பின்னையும் போகாது, இப்படிதான் இருக்க போறது. அந்த மாதிரி இருக்கச்சே உனக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கிற பாவமும் அப்படிப்பட்டது. நான் உன்னுடைய ரட்சிய வஸ்துவாக நான் இருந்துருக்கேன், நீ எனக்கு ரட்சகனாக இருந்துருக்கிறதுன்றது இருக்க, இது நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு, ஈர்த்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க. பகவன் பாலய, இத நீ காப்பாத்திக்கோ, வேற ஒன்னும் சொல்லல நான் உன்னிடத்துல, இத நீ காப்பாத்திக்கோ, நீ ரட்சகனாக இருக்கிறதுன்ற உன்னுடைய இது இருக்க அத நீ காப்பாத்திக்கோ. பகவன் பாலய மாத்மஜீஹபா. இப்ப என்ன பண்றது, இப்போ ஐயோ உனக்கா இவனையா ரட்சணம் பண்றது, இவன் எவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிருக்கான், இப்படிப்பட்ட தப்பு பண்ணவனையா ரட்சிக்கிறதுன்னு எல்லாம் என்னுடைய பழைய அபராதத்தை பார்க்காத. அதே மாதிரி உம்முடைய பூர்த்தியும், அதாவது என்னுடைய அபராதத்தை பார்த்து நீ கை விடுறதுன்றத நீ நினைச்சுக்காத. உன்னுடைய ரட்சிய வஸ்து நான் இருந்துட்டு இருக்கேன்றத நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு உண்டான காரியத்தை நீ பண்ணணுமே தவிர பாலைய மாஸ்மஜீகபகா அப்படின்னா நழுவ விடக்கூடாது என்பதாக சொல்லுகின்ற. நீர் எப்படிப்பட்டவராக இருந்துட்டு இருக்க, ஒரு நாத்தனாக இருந்துட்டு இருக்கவன் அவனுக்கு ரட்சியமான ஒரு வஸ்து அது எப்படியான போட்டோம்னு நினைச்சாக்க அந்த சுவாமித்துவம் நிலைக்காது. அப்ப அந்த சுவாமித்துவம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த சுவாமித்துவமும் என்னுடைய தாசத்துவமும் இது இயல்பாகவே ஏற்பட்டது. தாசபூதா ஸ்துத சர்வே ஹாத்மனஹா பரமாத்மனஹா
இது யாருடைய வார்த்தை தெரியுமா? இது சிவபெருமானுடைய வார்த்தை. இது நாம எல்லாரும் இயல்பாகவே எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்ற. மீதி பேருக்கெல்லாம் தாசனாக இருந்துருக்கிறதுன்றது ஒரு காரணத்தை முன்னிட்டு இருக்கும், ஆனா பெருமாளுக்கு தாசனாக இருந்துருக்கிறதுன்றது இருக்கு, அது ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடியது. அப்ப நம்ம இயல்பாகவே எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்துருக்கோம்னு சொன்ன. என்னுடைய தாசத்வன்றதோ உம்முடைய சுவாமித்வன்றதோ இது ரெண்டும் நீர் நினைச்சாலும் போக்கடிக்க முடியாது, நான் நினைச்சாலும் போக்கடிக்க முடியாது. அப்போ உம்முடைய சுவாமித்வத்தை நேர் ஜாகிரதையா பாத்துக்கும். அப்ப என்னுடைய தாசத்துவம் தானா இருந்துட போறது? இதுதான் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன், இதை ஞாபகப்படுத்துற ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. தகம் துவதுருதே நாதவான் மதுருதே துவம் தயனீயவான் விதிதிர்மிதமே ததன்வயம் பகவன் பாலய மாஸ்மஜீஹவாம். இத்தனை நன்ன ரட்சணம் பண்ணணும், இதனை கடைபற்ற அதாவது பின்பற்ற வேண்டும். மாஸ்மஜீஹபா என்ன ஒரு காலம் நழுவவிடக்கூடாது என்று சொல்ற சுவாமி தேசிகன். சரணாங்கத்தி தீபிகையில தீப பிரகாசத்தை பத்தி ஒரு சொல்லச்சு அவரிடத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். சுவாமி தயா ஜலநிதி மதுரஹாட்சமாவான் சீலாதிகா ஸ்ரிதவசா சுசிரத்யுதாரஹாம் ஏதானிஹாது மனகா நகிலார்ஹசி த்வம் விக்யாதி மந்தி பிருதானி மயா சஹைவ. இப்ப தீப பிரகாசனே உமக்கு எத்தனையோ பெரிய பெரிய டைட்டல்லாம் இருந்துருக்கு. இந்த டைட்டல்லாம் சாதாரண போறவும் வரவும் கொடுத்த டைட்டல் இல்ல, இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல கொடுத்த டைட்டல். இது என்னென்ன மாதிரி டைட்டல்லாம் உமக்கு இருக்கு அப்படின்னா, உமக்கு சுவாமி அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு. லோகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருந்துருக்கவன், நாதனாக இருந்துருக்கவன் என்கிற ஒரு டைட்டில் இருந்துருக்கு. தயாஜலநிதி என்பதாக தயாவான் அப்படின்ற ஒரு பேரு, கருணை கடல்னு உமக்கு ஒரு பேர் இருந்துருக்கு. மதுரஹா இனியவன் ஒரு பேர் இருந்துருக்கு. க்ஷமாவான் உம்மை காட்டிலும் பொறுமைசாலி யாரும் கிடையாது, நேர் தான் பொறுமைசாலி என்று ஒரு பேர் இருக்கு. சீலாதிகா ஸ்ரிதவசா சுசி ஸ்ரிதவசா சுசிஹி அத்யுதாரஹா. சீலாதிகா அத்தியந்த சீலத்தை உடையவராக இருந்திருக்கவ, ஆசிரித்தவசா ஆசிரித்தருடைய பரதந்திரனாக ஆசிரித்தர்கள் இட்டவழக்காக இருப்பவர், சுச்சிகி பரமசுச்சியாக பரிசுத்தமானவராக இருந்திருக்கார், அத்யுதாரகா உதாரகான்றதோட கூட சேர்த்து அத்யுதாரகான்றத போட்டுக்கிற. இது உதாரன்னு நீ நம்மளெல்லாம் கூட உதாரா சர்வே வைத்தேன்னு ஜீவன்களை கூட சொல்ல வேண்டிய போயிடும். ஆகையில நீர் அத்யுதாரனாக இருந்திருக்கவர், உமக்கு அத்யுதாரன் பெரிய கொடையாளி பெரிய வள்ளல்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அனகா தோஷமே இல்லாதவர்னு பேர்லாம் இருந்துருக்கு. இத்தனை டைட்டலும் நீர் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்ன, என்ன கணக்கு நீர் விட்டுட்டேருனாக்கா, ரட்சிக்காத விட்டுட்டேருனாக்கா உமக்கு இருக்கிற இத்தனை டைட்டலும் போயிடும். என்னப்பா இப்படி போயிடும் சொல்றிய, என்ன ஆகும் அப்படின்னா உம்முடைய சுவாமித்துவமே போயிடும். அந்த சுவாமித்வத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கணும்னா தாசனை ரட்சிச்சாதான் அந்த சுவாமித்வம்ன்றது நிக்கும். என்ன ரட்சிக்காது போயிட்டேன்னா உம்முடைய சுவாமித்வம் போயிடும். என்ன பார்த்து நீர் வந்து அனுகிரகம் பண்ண, ஐயோ இவனுக்கு கிருப பண்ணாத போயிட்டேர்னாக்க உமக்கு கருணை கடல்ன்ற பெயர் போயிடும். சமாவான் இது இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிய, உன்ன போய் எப்படிதான் ரட்சிக்கிறதுன்னு நீர் யோசனை பண்ணேர்னாக்கா உமக்கு பொறுமையாக இருக்கிறவன், பொறுமைக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறவன்ற ஒரு பெயர் சமாவான்ற பெயர் இருக்க, அது என்ன பொறுத்துக்காத என்னுடைய தப்ப பொறுத்துக்காத போயிட்டேர்னா அதுவும் போயிடும். இப்படி உமக்கு இருந்துருக்கிற ஒரு பெரிய பெரிய டைட்டில் இருந்துருக்க அத்தனையும் என்ன ரட்சிக்காத போயிட்டாக்கா போயிடும் என்பதாக சாதிக்கின்றார் ஆச்சரியமாக. அதே மாதிரி இந்த இடத்துல ஆளவந்தாரும் நம்ம ரெண்டு பேருக்கும் நீ ரக்ஷன், அதாவது நான் உன்னுடைய ரட்சணத்திற்கு உட்பட்டவனாக ரட்சனாக இருக்கிறதுன்றதும் நீ எனக்கு ரட்சகனாக இருக்காய் அப்படின்றதும் இந்த சம்பந்தம்ன்றது இருக்க, இது விதி நிர்மிதம், உன்னுடைய கிருபையினாலே உன்னுடைய சங்கல்பத்தினாலே ஏற்பட்ட சம்பந்தம், இந்த சம்பந்தத்தை ரட்சிக்கணும், அதாவது உன்னுடைய டைட்டில நேர் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்ற. பகவன் பாலய மாஸ்மஜீகபகா,
அதையால இதை நழுவ விடக்கூடாது, இது அப்படியே இருக்கும்படியாக பார்த்துட்டோன்ற அதையால நாம எப்பவுமே எம்பெருமானுடைய ரட்சிய வஸ்துவாக இருந்துருக்கிறதுனால நமக்கு ரட்சகனாக பெருமாள் இருந்துருக்க இந்த சம்பந்தத்தை நாம் அறிஞ்சின்றமானாக்கா கண்டிப்பா பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும்படியாக அவனிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு அவனுடைய தாசன் அவனுடைய வஸ்து நம்போன்றத அவருக்கு தெரிவிச்சுண்டு அவருடைய கிருப்பை நம்ம விஷயத்துல விழும்படியான செயல் என்ன உண்டோ அந்த செயலை செய்து கொண்டு நாம இருந்துட்டு அவருடைய கிருப்பைக்கு பாத்திரமாக வேணும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையும். கண்டிப்பா எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.